அந்த கல்லமிட்டாயோட சைடு அதாவது வந்து தட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டுகள் எல்லாம் வந்து சைடு வேஸ்ட்டாக உதிரி கல்லமிட்டாய் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த உதிரி கல்லமிட்டாய் என்னன்னா கல்லமிட்டாயோடு சேர்த்து ஏலக்காய் கலந்து வரும்போது அந்த சைடு உள்ள வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமான சுவையோடு இருந்துச்சு. ஸோ அந்த உதிரி கல்லமிட்டாய் வந்து தனியாகவே சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ உதிரி கல்லமிட்டாய் சேல் ஆகுறதுனால அதுவே வந்து நம்ம உதிரி கல்லமிட்டாயாகவே போடுவோம் சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து கல்லமிட்டாய் வெட்டும் போது வந்து உதிரி கல்லமிட்டாயாக வெட்டி அதை வந்து 200 கிராம் 1/4 கிலோ இந்த மாதிரி 1/2 கிலோ இந்த மாதிரி பேக்கிங்கில் போட்டு விற்க ஆரம்பித்தாங்க. இந்த கல்லமிட்டாய் மட்டும் மற்ற ஊர்களோட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கோட மண் மனம்தான் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இப்போ அன்னைக்கு தொடங்கின கல்லமிட்டாய் பார்த்தீங்கன்னா அப்படியே வழி வழியாக ஒவ்வொருத்தராக வந்து கல்லமிட்டாய் போட ஆரம்பிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கல்லமிட்டாய்க்கு வந்து 2020 வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு.